அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குரானை பற்றிய கலைகள், உலுமுல் குரான் என்கிற பாடத்தை பார்த்து வருகிறோம். அந்த குரானுடைய கலைகள் என்பதில் பல தலைப்புகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவதாக நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், குரான்டா எது குரான், ஏன் அந்த விஷயத்தை எடுக்கிறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாவிடமிருந்து பல வகைகளில் வஹி வந்திருக்கிறது. எல்லாமே அல்லாஹ்வுடைய செய்தி தான். அப்போ அதில் வந்து குரான் அல்லாதுன்னு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது? எந்த மாதிரி வந்த செய்தி குரான், எந்த மாதிரி வந்த செய்தி குரான் அல்ல? இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல வேறுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்ததாக வந்து, குரான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துச்சு இல்லையா, ஜிப்ரீல் மூலமாக வந்துச்சு. அது என்ன மாதிரி வரும், ஜிப்ரீல் மூலமாக அவர் கொண்டு வருவார்னு சொன்னால், பேப்பரில் ஒன்றாவது எழுதி கொடுத்துட்டு போவாரா, அது எந்த மாதிரி கொடுப்பார் என்கிற விஷயத்தை ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது புகாரியில் இரண்டாவது ஹதீஸ். நம்ம புகாரி பாடம் நடத்துகிறோம்ல, அதில் இந்த ஹதீஸ் வரும். அப்போ முழுசாக வரிக்கு வரி நம்ம அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம சாராம்சம் மட்டும் பார்க்கலாம். என்னென்னா, ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ஹாரிஸ் இப்னு ஹிசாம்ங்கிற ஒரு தோழர், அவர் ரசூல்லாட்ட கேட்குறார், அன்னல் ஹாரிஸ் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு ஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாரிஸ் இப்னு ஹிசாம் என்பவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார், என்ன கேட்டார், ஃபுகால யா ரசூலல்லா, அல்லாவின் தூதரே, கைஃப யத்திகல் வஹியோ, உங்களுக்கு வஹி எப்படி வரும்? அவர் என்ன கேட்குறாரு, கைஃப யத்திகல் வஹியோ, உங்களுக்கு வஹி எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஃபுகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, அஹியானன், அஹியானன்னா சில நேரங்களில், யத்தீனி எனக்கு வரும், அதாவது வஹி வரும். எது மாதிரி வரும் என்று கேட்டால், மிசில சல்சலத்தில் ஜரசி, ஜரஸ்ன்னா அந்த மணி, மணின்னு சொன்னால் அந்த கழுத்தில் கட்டுவாங்கள்ல ஆடு மாடுகளுக்கு, இந்த ஆடு மாடுகளில் போகிறது நம்ம தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, ஆடு மாடுகளுடைய கழுத்தில் ஒரு மணியை கட்டுவாங்க. அப்போ அதை வச்சு அறிந்து கொள்வதற்காக அந்த மணி தான் ஜரஸும்பாங்க. அது மாதிரி இப்போ கையில் அடிக்கிறாங்கள்ல, இப்படி ஜரஸுன்னா அந்த குழாய் மாதிரி இருக்கணும், கூம்பு மாதிரி இப்படி அடிக்கிறாங்கள்ல, அதுதான் ஜரசு. அப்போ மிசில சல்சலத்தில் ஜரசி, ஜரஸுன்னா மணி, சல்சலத்துனா ஓசை, சல்சலன்னு ஓசைங்கிறதுல அந்த ஓசை வர்ற போல் ஒரு வகி வரும். அப்போ இது லாங்குவேஜ், மொழியாக வராது. அந்த வகி எப்படி வரும்னு கேட்டால், மிசில சல்சலத்தில் ஜரசி, ஜரசுடைய மணியுடைய ஓசையை போல் எனக்கு வகி வரும். சில நேரங்கள் எப்பவும் அல்ல, சில நேரங்கள் ஜிப்ரீல் வந்து அந்த வகையை கொண்டு வருவார். அது என்ன மாதிரி கொண்டு வருவார்னு கேட்டால், இப்போ நம்ம இருக்கிறோன்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரியும் வரும். அது ஒரு விஷயம், இப்போ சொல்கிற அந்த மாதிரி வராது, மணி ஓசை மாதிரி தான் வரும். மணி ஓசை மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி வரும், அது நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜில் வராது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வகுவ, அது அதுண்டா எது, இந்த மணி ஓசை போல் வரக்கூடிய அந்த வகி இருக்குது, அது அஷத்து ஹூ ஹுண்ட வகி, வகியில் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அலைய, எனக்கு வகியில் ரொம்ப கடுமையாக அதை வந்து கிரகிக்கணும்ல, உள்வாங்கணும்ல, இந்த மணி ஓசை என்ன வார்த்தையை சொல்வதற்கு உள்ள மணி ஓசை அப்படின்னு அறிவதற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும், அதனால் அது ரொம்ப எனக்கு கடுமையாக இருக்கும் இப்படின்னு ஒரு வகை இது. அப்போ இது வகை எப்படின்னு கேட்டால், இதை விளங்கி கொள்வதற்கு நம்ம அந்த ஒரு கடந்த காலத்தில் இந்த தந்தி முறை வச்சுருந்தாங்கள்ல, விளங்கிக்கிறதுக்கு தான் உதாரணம். இந்த மாதிரி வகைக்கு உதாரணம் கிடையாது, நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம். அதாவது அந்த காலத்தில் தந்தின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இப்போலாம் அதெல்லாம் இல்லாமல் போச்சு. எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜையும் கொடுத்துட்றோம். ஒரு செய்தியை அனுப்புகிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸுகளில் தந்தி மிஷின் வச்சுருப்பாங்க, அதில் போய் நம்ம தந்தி கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, தந்தினா என்னது, இன்னார் இத்தனாந்தேதி இறந்து விட்டார்,
ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு கட்டணம் வச்சுருப்பாங்க. கம்மியான எழுத்து வர்ற மாதிரி நம்ம கொடுப்பாங்க தந்தியை. அப்போ அந்த தந்தி எப்படி அது போய் சேரும்னு கேட்டால், அதை வந்து இப்போ ஃபோனில் பேசி சொல்கிறதில்ல, எழுத்து வடிவமாக அந்த செய்தி வருது. இவங்க எழுத்து வடிவமாக அனுப்ப மாட்டாங்க தந்தி மிஷினில். அந்த மிஷினில் என்னன்னு கேட்டால், டக்கு 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 டக்குன்னு சத்தம் வரும். அந்த மிஷின் எப்படி அடிப்பாங்க, ஒரு ஒரு அடிக்கும் ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா, தந்தி இந்த கம்பி வழியாக அடுத்த ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தொடர்பு வச்சுருப்பாங்க. இது எந்த இடத்துக்கு போகணுமோ அது அடித்தவுடனே அந்த கனெக்ஷன் அங்கே போயிடும். போன உடனே இப்போ மதுரையிலேருந்து திருச்சிக்கு தந்தி கொடுத்தோம்னா, மதுரையிலேருந்து திருச்சியுடைய ஆஃபீஸுக்கு அந்த வந்து ஒரு தந்தி வருது அப்படின்னு அவங்களுக்கு அந்த மணி ஓசை கேட்கும். கேட்டவுடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் அடிப்பார் தந்தி. தந்தி அடிக்கும்போது ஒவ்வொரு விதமான அடிக்கும் ஒரு 26 எழுத்து தானே, இப்படி இருந்தால் ஏ டக்குண்டா ஏ டக்கு டக்குண்டா ஏ பி இப்படின்னு ஒரு அடிக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு விதமான ஒரு அடிக்கு வந்து ஒரு அர்த்தம்னு வச்சுருப்பாங்க, ஒரு எழுத்துன்னு. அவங்க அந்த இதை என்ன செய்வார்னா, அங்கே எழுதுவாங்க, அதை இவர் சத்தமாக தான் அனுப்புவார். அதை எழுத்தை அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணி புக்குன்னு அனுப்புகிறதா இருந்தால் பிக்கு ஒரு சவுண்டை கொடுப்பாங்க, அவர் பின்னு எழுதிக்கிடுவார். ஓவுக்கு ஒரு மாதிரி அடிப்பாங்க, இந்த மாதிரி அடித்தா அது ஓன்று அர்த்தம், இந்த மாதிரி அந்த மிஷின் நம்பிக்கை அந்த சத்தத்தை எழுப்புனா அது வந்து கேண்ட அர்த்தம் இப்படின்னு ஒன்று. அது தந்தி தனி படிப்பு இருக்குது. அந்த மிஷின் இருக்கிறது அதுக்கு அந்த அந்த தந்தியை அனுப்புறதுக்கும் அதை ரிசீவ் பண்ணுவதற்கும் ஒரு படிப்பு இருக்குது. இப்போலாம் அந்த தந்தி இல்லை, இப்போ முடிஞ்சு வச்ச தந்தி மட்டும் இல்லை, தந்தி யாரும் அனுப்புறதும் இல்லை. அப்போ அந்த மாதிரி வர்றதை வந்து என்ன உண்டு கேட்டால், இது இப்போ பார்க்குறவங்களுக்கு மணி ஓசையாக தான் தெரியும், அவங்கையும் மணி ஓசையாக தான் கேட்கும். அந்த இந்த மணி ஓசைக்கு இதுதான் அர்த்தம்னு அவன் படிச்சிருக்கிறதுனால அவன் என்ன செய்வான்னு கேட்டால், ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவன் விலங்கிக்கிட்ட என்ன செய்வான், அந்த வாசகத்தை எழுதி அதை உரிய இடத்துல கொண்டு போய் கொடுப்பான். தந்தி வந்திருக்குன்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்பான். உடனே போயிடுறதுல வேகமாக தகவலை பாஸ் பண்ணுறதுக்கு அன்றைக்கி இருந்த ஒரு முறை. இப்போ அதை விட அட்வான்ஸாக போயிட்டோம். இப்போ இதில் இந்த ரசூல்லாவுக்கு அந்த வகி வரும்போது என்ன முறையில் வரும்னா, இக்ரா பிஸ்மின்னு அப்படி வராது, ஒரு விதமான மணி ஓசை மாதிரி வரும். அந்த மணி ஓசையாக வருவதை அதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ மணி ஓசையாக வருவதை என்ன செய்யணும், மனித மொழியில் அரபு மொழியில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும். இறை தூதராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஒரு அம்சத்தை நல்லா கொடுத்துருப்பான். இந்த மணி ஓசையாக அந்த உள்ளத்தில் போய் நுழையும் பொழுது அந்த உள்ளத்தில் எல்லா இறை தூதர்ன்ற அந்த ஒரு அமைப்பை வைத்திருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, கன்வெர்ட் பண்ணி அதை புரிஞ்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையை மாற்றி மக்களுக்கு ஓதி காட்டுவாங்க. காது வழியாக கேட்குறது வந்து மணி ஓசை தான், கல்பு வழியாக உள்ளத்தில் போன பிறகு அதை வாய் வழியாக அவங்க எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு கேட்டால் அந்த நம்ம பேசுகிற பாஷையில் சொல்லுவாங்க. அந்த மணி இந்த மணிக்கு இன்ன அர்த்தம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அது ஒரு விதமான மணி ஓசை வரும். அதை ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு அல்ஹம்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியாக இது கஷ்டம் தானே இது, அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ற சொன்னால் அதை கிரகிக்கிறது லேசு. அப்படி சொல்லாமல் ஒரு விதமான ஒரு சங்கேத மொழியில் அதை அனுப்பணும்னு சொன்னால் அதை கொஞ்சம் ரொம்ப கவனமாக கூர்மையாக பார்த்தா தான் விளங்கும். கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் அது, அதை ரிசீவ் பண்ணுவதே சிரமமாக இருக்கும். அப்படி இப்படியும் வகி வரும். இப்போ வகி வர்றது வந்து நம்ம என்ன மாதிரி ஓதி கொண்டிருக்கிறோமோ இந்த அரபி மொழியில் இந்த விஷயமாக இதே மாதிரியே வர்றது ஒன்று இருக்குது. இதில் அதை சொல்லலை, அஹியானன் சில நேரத்தில் சில நேரங்களில் ஏத்தீனி எனக்கு வகி வரும், மிசிலன்னா போலன்ற அர்த்தம், சல்சலத்துனா அந்த சத்தம் மணி ஓசை, ஜரசுனா மணி ஓசை போல எனக்கு வகி வரும், ஒகுவாது அஷத்துஹு அஷத்துல் வகி அலைய, அது ரொம்ப எனக்கு வகையிலே ரொம்ப கடுமையானதாக இருக்கும். கடுமைன்னா அதை ரிசீவ் பண்ணுற சிரமமாக இருக்கும்ல, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபயுஃப்சமு அன்னி, இஃப்சம்னா ஃபசமுன்னா கட் பண்ணுறது நிறுத்தப்படுறது, ஃபயுஃப்சம் அன்னி என்னை விட்டு நிறுத்தப்பட்டுரும், முடிஞ்சவங்க நிறுத்திடுவாங்கல்ல, மணி ஓசை மாதிரி வரும் அது நிறுத்தப்பட்டு விடும். எப்போ நிறுத்தப்படும், ஒக்காது வாய்த்து அன்பு மாக்கால, அவர் சொன்னதை, மாக்காலன்னா அந்த ஜிப்ரீல் இருக்கார்ல மாணவர், அவர் சொன்னதை வாய்த்து வானா வந்து ஹிஃபுல் பண்ணுறது மனநம் செய்து,
கது வாய் தூ நான் மனதம் செய்து கொண்ட நிலையில் அன்பு அவர் வழியாக மாக்கால அவர் சொன்னதை மனநம் செய்து கொண்ட நிலையில் என்னை விட்டு கட் பண்ணப்பட்டவங்க நான் ஃபுல்லாக மனநம் செஞ்சிட்டேன் அளவுக்கு வந்த உடனே நிறுத்திடுவாங்க, அந்த மனுஷன் நின்றும். இப்படி ஒரு வகி வரும். வகி வர்றது வகின்னா குரான் வர்றதானே, அந்த குரான் வர்ற விஷயம் எப்படி இருக்கும். குரானை வேறு வகையிலும் ஜிபிரீல் சொல்வார்கள், அதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன என்ன அவங்க ஒரு மலக்கு வேறு படைப்பு, நம்ம வேறு படைப்பு. அவங்களுக்கு இந்த மொழிலாம் அரபி மொழி தமிழ் மொழிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வேறு படைப்பாக இருக்கனால நம்மள்ட்ட என்ன பாஷையில் அதை கொண்டு வருவாங்கன்னு கேட்டால், அவர் வந்து அந்த மணி ஓசை மாதிரி அந்த செய்தியை கொண்டு வருவார். மணி ஓசையாக தான் அவங்களுக்கு ரசூலுல்லாவுக்கு கேட்கும். அது வந்து கேட்ட பிறகு உள்ளத்துலேருந்து என்ன செய்யும், அது பதியும் பொழுது அது வந்து மனித மொழியாக அரபு மொழியில் உள்ள வாசகமாக அது பதிவாகும். அவங்க எடுத்து சொல்லும்போது மணி ஓசையாக சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, அதை கன்வெர்ட் பண்ணி, அதை இந்த ஓசைக்கு இன்னும் அர்த்தம்னு கன்வெர்ட் பண்ணி அது சொல்லுவாங்க. அது இறை தூதரால் தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்படி அது அந்த தன்மையை கொடுக்கத்தானே செய்வான். இந்த மாதிரி வகையை கொடுத்தா அப்படி புரிகிற வாய்ப்பு இருந்தால் தானே கொடுப்பான், அந்த புரியக்கூடிய தன்மையை கொடுத்துருப்பான்னு இதிலேருந்து விளங்கி கொள்ளலாம். இது ஒரு வகை. அதுக்கப்புறம் வந்து வகையானன், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வந்து நம்ம புகாரி படத்தில் பார்த்துக்குருவோம் சரியா. வகையானன் இன்னும் சில நேரங்களில் எத்தமசலு, எத்தமசலுன்னா வடிவம் எடுக்கிறது, எத்தமசலுன்னா ஒருத்தன் வந்து வேறு ஒரு வடிவம் மாறுறான்ல அப்படி மாற்றி எடுக்கிறது. எத்தமசலுலி அல் மலக்கு, இந்த மலக்கு வந்து வடிவம் எடுப்பார் ரஜுலன், ஒரு மனிதனாக. அப்போ மனுஷ வடிவில் வருவார், ஒன்று வந்து மனுஷ வடிவில் வரமாட்டார், நமக்கு தெரியாத வகையில் மலக்குகளை ரசூல் பார்க்குற வகையில் வருவார். வரும்போது மணி ஓசையாக அந்த செய்தியை சொல்வார். இன்னொரு வகையில் எப்படி வரும்னு கேட்டால், எத்தமசலுலியல் மலக்கு ரஜுலன், அந்த மலக்கு வந்து ரஜுலாக எனக்கு காட்சி தருவார். எத்தமசலுன்னா காட்சி தருவார், அவர் மலக்காக இருப்பார், எங்கள் முன்னாடி வரும்போது மனுஷ மாதிரி இருப்பார், மனித வடிவத்தில் இருப்பார். போய் கல்லி முனி என்னிடத்தில் பேசுவார், பேசுவார்னா என்ன அர்த்தம், மணி ஓசை இல்லை இது, பேசுவார்னா மொழியில், அப்போ அரபியில் பேசுவார். அப்போ போய் கல்லி முனி என்னிடத்தில் அவர் பேசுவார், பேசின உடனே ஐனா நான் மனனம் செய்து கொள்வேன். வான் வந்துச்சுல்ல, அதனுடைய வருங்காலத்தில் தன்னிலை ஒருமை இது, ஐ நான் மனப்பாடம் செய்து கொள்வேன், மாயக்கூழு அவர் சொல்கிறத நான் மனனம் செய்து கொள்வேன், இப்படியும் வகி வரும் என்று அந்த இவர் கேட்கும்போது, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரிப்ளை சொல்லிட்டாங்க. அப்போ வகி குரான் வர்றதுக்கு, குரானாக இருக்கட்டும், குரான் அல்லாத வேறு வகி ஜிப்ரீல் மூலமாக வர்றதாக இருக்கட்டும், அப்படி வரும்போது என்ன ஏற்படும் என்று கேட்டால், மனித பாஷையாகவும் வரும், கன்வெர்ட் பண்ணக்கூடிய வகையிலையும் வரும். இருவிதமாக என்ன செய்வான், அல்லாஹ் ஒரே யூனிஃபார்மாக அந்த செய்தி வராது. அது கன்வெர்ட் பண்ணுற மாதிரி மணி ஓசையாக வந்துச்சுன்னு கன்வெர்ட்னா மாற்றுறது, மணி ஓசையாக வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ரசூல் என்ன செய்வாங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சுருப்பான், ஏற்படுத்தி கொடுத்துருப்பான். அப்போ ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, வழக்கது ராய்த்துகு என்ஜிரு அலைகில் வகையும், இது கூடுதல் தகவலுக்கு உள்ளது. வகி இறங்கும் பொழுது நான் ரசூல்லாவை பார்த்துருக்கிறேன், ஃபில் யோமில் சதீதில் பரதி, கடும் குளிரான நாளில், கடுமையான குளிர் உள்ள நாளில் நான் பார்த்துருக்கிறேன். எஃப்சிமான் ஹூ, அதிலிருந்து வகையிலிருந்து நிறுத்தப்பட்ட உடனே ஓ இன்ன ஜபீன ஹூலைய தஃபசதற்கா, அவங்களோட நெற்றி வந்து வேர் வகையில் சுட்ட ஆரம்பிக்கும், அதாவது அந்த குளிர்காலத்தில் வேக்கும்ங்கிறாங்க. வகி வரும்போது அந்த தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த மலக்கு எடுத்துக்கிடுவார், வேறு விஷயங்கள் காதில் போகாமல் அவர் சொல்கிறது மட்டும் கேட்கணுன்ற கண்ட்ரோலில் எடுக்கும் பொழுது அப்போ என்னவாயிருக்கும்னா, அந்த குளிராக இருந்த காலத்தில் கூட அவங்களுக்கு வந்து வேக்கும், வேர்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு விதமான வகி வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்ய, அந்த வகியை ரிசீவ் பண்ணணும்ல, வகையை ரிசீவ் பண்ணும்போது இந்த உலக தொடர்புகளை கட் பண்ணணும். அந்த வார்த்தை விழுகும்போது நம்ம பேசுகிறது அவங்க காதில் விழுந்துச்சின்னு சொன்னால் அது வந்து மிக்ஸ் ஆகி போயிடும். அதுக்காக எல்லாம் என்ன செய்வாண்டா, அதுக்கு தான் ரசூல்லா வந்து அந்த தொடர்பு இல்லாமல் மூர்ச்சை மாறி நிலையில் இருப்பாங்க. மூர்ச்சை இல்லை, இது அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது, அந்த ஒரு விஷயம் மட்டும் காதில் வாங்குற மாதிரி அவங்கள மாற்றிடுறது. அவங்க பக்கத்தில் உட்காந்து என்ன பேசினாலும் அவங்களுக்கு விளங்காது, அது அதை ரிசீவ் பண்ணுற வரைக்கும், அந்த வகையை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதனால் அப்படி கூடுதலாக ஒன்றுலையே கவனம் செலுத்தும் போது என்ன செய்யும்,
ஹார்ட்டு கொஞ்சம் கடுமையாக வேலை செய்யும், அப்போ படபடப்பு வரும், அதனால் வந்து வேர்வையெல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ குளிராக இருந்தாலும் வர முடியும். அப்போ இப்படி என்ன செஞ்சுருக்குது, வஹி வந்திருக்கு. அப்போ குர்ஆன்கிறத ஜிப்ரீல் கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்னா, குர்ஆன்கிற ஃபைல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லுவார். அதை என்ன மாதிரி சொல்வார் என்றால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றும் சொல்வார். எது எது எப்படி வந்து நமக்கு தெரியலை, எது மணி ஓசையாக வந்துச்சு, எது வந்து மனிதனுடைய பாஷையாக வந்துச்சுன்னு நமக்கு தெரியலை. ஏன் தெரியலைன்னு கேட்டால், எல்லாமே மனித பாஷையாகத்தான் நமக்கு ரசூல்லா மூலமாக சொல்லப்படுது. அதனால் வந்து ரசூல்லாவுக்கு தான் ரெண்டில் எது எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அதை நமக்கு அவங்க தெளிவுபடுத்தலை, தேவையும் இல்லை. நமக்கு அந்த பாஷை தான் முக்கியம். ஆனால் ரெண்டு வகை இருக்கிறது குர்ஆனில் வந்து, நம்ம பாஷையிலேயே மனித பாஷையிலேயே வந்த வகையும் இருக்கிறது. மனித பாஷை அல்லாமல், எந்த பாஷையும் அல்லாமல், மணி ஓசையாக சங்கேத பாஷையாக வந்ததும் இருக்கிறது. அது வந்து அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு மட்டும் தெரியும், கொண்டு வர்றவருக்கு தெரியும், பெறக்கூடியவருக்கு தெரியும். அவங்க ரசூலில் என்ன செய்வாங்கன்னா, அதை உள் வாங்கி கொண்டு அதை வந்து நம்ம பாஷையில் சொல்லுவாங்க. எழுத சொல்லும்போது மணி ஓசையை எழுத சொல்லுவாங்க, அதை மாற்றி தான் எழுத சொல்லுவாங்க. அதனால் குர்ஆன்னு சொல்லக்கூடிய அந்த வகையிலேயே அப்படியே ஒரு ஓதி காட்டினதும் இருக்கிறது. வேறு சங்கேதமாக சொல்லி ரசூலில்லா கண் மாற்றி வாங்கல, அப்படி உள்ளதும் இருக்கிறது என்று இது ஒரு இல்மை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் குர்ஆனில். அடுத்ததாக வந்து இந்த வகையுடைய விஷயத்தை நம்ம விளங்குறதுக்கு புகாரியில் மூணாவது ஹதீஸில் ஒரு விஷயம், கொஞ்சம் தெளிவான விஷயங்கள், கூடுதல் விஷயம் கிடைக்குது. அது என்ன மூணாவது விஷயத்தில் வரணும்னா, அந்த ரெண்டுக்கு அடுத்த தொடர் அடுத்து வர்றது, ஹத்தா ஜாஹுல் ஹக்கு. அப்போ ரசூலுல்லாவுக்கு அந்த ஹக்கு உண்மை வந்தது, ஒஹுவ ஃபி ஹாரி ஹிராயின். ஹிராங்கிறது அது மக்காவில் இருக்கிற ஒரு மலை, மலைக்கு பேர். ஹிராண்டா இது ஒரு மலை, மலைக்கு பேர் வைப்பாங்கள்ல, இமயமலை, அந்த மலை, இந்த மலைன்னு, சிக்கந்தா மலைன்னு பேர் வைப்பாங்க. அப்போ ஒரு மலைகளுக்கு பேர் இருக்கிற மாதிரி அரபு நாட்டில் உள்ள மலையில் உஹது மலை, ஹிரா மலைன்ற மலைகளுக்கு பேர் இருக்குது. அப்போ இது மர ஹிராங்கிற மலை மக்காவில் இருக்கிறது. மக்காவுக்கு கொஞ்சம் ஒதுக்கு, மக்காவுக்கு வெளியில், அன்றைக்கு உள்ள மக்கா, மக்காவுக்கு வெளியில் இருக்கும், ஊரை விட்டு வெளியே இருக்கிற ஒரு மலை. அப்போ ஹிராங்கிறது மலைக்கு பேர். ஹார்ன்னு சொன்னால் குகை. அந்த மலையில் வந்து மலை, பெரிய பெரிய மலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு மனிதன் போய் தங்குற மாதிரி, குடியிருக்கிற மாதிரி, ஓய்வு எடுக்கிற மாதிரிலாம் அப்படி குடைஞ்ச மாதிரி ஒரு கேப் விட்டு வச்சுருக்கோம் இயற்கையாக. அதுக்கு பேர் குகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல கல்லாக ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் உட்காரும்போது ஒரு கேப் உண்டாகும்ல, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம்னா மலைகளெல்லாம் வராது, இந்த பாதுகாப்பாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு இடம். அப்போ ரசூலுல்லாவுக்கு வந்து இது முதல் வகி வந்தது. வகி வந்தது ஃபஸ்ட்டு அது எப்படி வருதுன்னு கேட்டால், ஹார ஹிராவில், ஹார்னா குகை, ஹிரானா மலை, ஹிராங்கிற மலையில் உள்ள குகையில் அவர்கள் இருக்கும் பொழுது, ஃபஜாஹுல் மலிக்கு மலக்கு, அவங்கள்ட்ட மலக்கு வந்தார். மலக்குன்னா ஜிப்ரீல். அப்போ ரசூலுல்லா வந்து ஹிரா குகையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு, இதுதான் முதல்ல குர்ஆன் வந்த விதம், முதல்ல வகி வந்த முறை இது. இந்த முறையில் வந்து இது இன்னொரு விதமாக இருக்கும் பாருங்கள். ஃபஜாஹுல் மலக்கு, மலக்கு வர்றார், மலக்கு வந்து ஃபகால, அவர் சொல்கிறாரு, இக்ரா, ஓது ஓது அப்படின்னு சொல்கிறாரு. ஓதுன்னா வந்து என்னத்தை ஓதுறது, ஓதுன்னா ஒன்றுமே செய்தியை சொல்லாமல் ஓதுங்கிறாரு. அப்போ கால ரசூலுல்லா சொல்கிறாங்க, மா அநபி காரியின், நான் ஓதுகிற ஆள் இல்லையே, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ கால ஃபஹதனி, அவர் என்னை பிடிக்கிறார், அந்த வந்த மலக்கு என்னை பிடிக்கிறார். வகத்தனி, இதுக்கு அந்த மூணாவது ஹதீஸ் வந்து நம்ம புகாரி பாடத்தில் வரைக்கும் வரை அர்த்தம் பார்த்துக்குறோம். சரியா, நம்ம இந்த கொள்கை சார்ந்ததுக்கு மட்டும் கருத்தாக போயிடுவோம். ஃபஹதனி, என்னை பிடித்தார். ஃபஹத்தனி, இருக கட்டி பிடித்தார். ஹத்தா பலக மின்னில் ஜெகத, என்னிடமிருந்து பெரிய சிரமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நான் துள்ள துடிக்கிறத அவர் உணர்றார். அந்த அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்ச சும்மா அரசலனி, பிறகு என்னை விட்டு விட்டார். விட்டுட்டு இருக்கிற ஓதுன்றார், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி என்ன செய்கிறாரு, கட்டி பிடிச்சி இறுக கட்டி பிடிச்சிட்டு இப்போ ஓது அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன செய்கிறாருன்னா, மூணாவது தடவை இது முடிச்சுட்டு அவரே என்ன செய்கிறாரு, ஓது சொல்ல ஆரம்பிக்கிறார். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின்னலக், இக்ரோ ரப்புக்கள் அக்ரம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வசனம் வேறு வேறு அறிவிப்புகளில் வருது. இக்ரோன்ற ஆரம்பித்து ஒரு அஞ்சு வசனம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அவர் வந்து ஓதுறார்.
ஓதுன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த இது ஓதுறாருனா இது இது மனித பாஷையில் வருதுன்னு அர்த்தம். இக்ரான்னு சொல்லி மணி ஓசையாக வரல, இக்ரான்னு வருது. இதில் வந்து மனித வடிவத்திலும் ஜிப்ரீல் வரல. ஏன்னாட்டா அந்த முதல் தர வரும் பொழுது வானத்தையும் பூமியும் அடைத்து கொண்ட பிரம்மாண்டமான வடிவத்தில் வந்தார்லாம் அதில் இருக்கிறது. அப்போ மனித மலக்கு வடிவமாகவே வருவார். அதாவது மலக்காவே மனிதன் வடிவத்தில் இல்லாமல் மலக்கு வடிவமாக, மலக்கு வடிவம் எப்படி நமக்கு தெரியாது, இறை தூதர்களுக்கு தெரியும். அவங்களுக்கே உரிய வடிவத்தில் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஓதிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வகை இப்படி வந்திருக்கு. அப்போ மூணு வகையாக வருது. அதாவது மனிதன் மாதிரி வந்து சாதாரண நமக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் மாதிரி வந்து பேசிட்டு போயிடுவார், அப்படியும் வரும். அல்லது மணி ஓசையாக வரும், அல்லது மலக்காக வந்து என்ன செய்யும் அப்படியும் வந்து அவங்களுக்கு வகி வரும். அந்த மாதிரி வந்தது தான் இந்த வகை. இப்போ ரஜா பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எருசு ஃபுவாதுஹு, உள்ளம் பட படக்க ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்க, கதிஜாட்ட வந்தாங்க, எல்லாம் சொல்லி போத்துங்க. அது அந்த ஒரு கட்டி அணைத்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்பட்டதுனால என்னை போத்துங்க போத்துங்கன்னு சொன்னாங்க இப்படிங்கிறது வருது. நமக்கு இதில் உள்ள பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு தேவை என்னன்னு கேட்டால் வகி எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த டாப்பிக்கு உள்ள விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதிலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு இந்த தலைப்புக்குள்ளது என்னென்று கேட்டால், ரசூல்லாவுக்கு குரான் வந்து குரான் ஃபைல்லேருந்து ஜிப்ரீல் கொண்டு வர்றார். அது என்ன மாதிரிலாம் கொண்டு வருவார் என்று கேட்டால், மனித மாதிரி கொண்டு வருவார், மலக்காவை கொண்டு வருவார், மனித பாஷையில் கொண்டு வருவார். மனிதன் பாஷை அல்லாத ஒரு சங்கேத மொழியில் என்ன செய்வார், சத்தத்துலேயும் கொண்டு வருவார். இப்படிலாம் வருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு சொல்லியாச்சு. அதாவது ரசூலுல்லாவுக்கு வந்து ஓதும்போது வகி வரும்போது அவசர அவசரமாக ஓதுவாங்க, நீ அவசரப்படாத அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து முதல்ல சொன்ன விஷயம். இதை ஒரு அடிப்படை விளங்கிக்க. நம்ம குரான் என்பது வந்து என்னன்னு கேட்டால், லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் குரான் என்கிற தலைப்பில் இந்த அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் அந்தந்த தலைப்பின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கும். குரான்ன்று எல்லாம் பதிவு செய்கிறான்ல, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அவனுடைய வகையாக இருந்தால் கூட இது சேலஞ்சு பண்ணுற அளவுக்கு உள்ள விஷயங்களாக பொறுக்கி அதில் வச்சிட்றான். அதில் சாதாரணமாக அறிவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த ஒரு என்ன நாமே பாதுகாப்போம்ங்கிறதோ இது மாதிரி கொண்டு வர முடியுமாங்கிற சேலஞ்சோ கிடையாது. அப்போ எதையும் வந்து சவால் விடக்கூடிய ஒரு வகையில் அல்லாஹ் சொல்ல விரும்புகிறானோ அதை மட்டும் அந்த வகையில் பிரித்து எடுத்து அதை குரான் வச்சிட்றான். அது அல்லாஹ் தான் அதை முடிவு பண்ணுறான். அந்த குரானில் இருந்து அவர் கொண்டு வந்து பல வகையாக கொண்டு வருவார். கொண்டு வந்து இதான் குரான்னு சொல்லிட்டு போனால் ரசூலுல்லாஹ் எழுதிக்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இந்த குரான் பற்றி ஒரு இன்னும் சில பேர் தவறான ஒரு கருத்துக்களை பரப்புவாங்க. குரான்னு சொன்னால் அது மொத்தமாகவே அந்த குரான் வந்து இறக்கப்பட்டுருச்சு. ஏன்னு கேட்டால் லைலத்துல் கத்ரில் இறங்குனுச்சுன்னா வரும்ல, அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அப்போ குரான் வந்து லைலத்துல் கத்ரில் தான் இறங்குச்சுன்னா மொத்தமாக இறங்கிருச்சு என்கிற ஒரு கருத்து அதில் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. லைலத்துல் கத்ரில் முதல் வசனம் வந்துச்சுன்னு அர்த்தம். லைல ஏன்னா 23 வருஷம் வந்தது குரான்ங்கிறது. குரான் என்பது 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் குரான் என்பது. அப்போ லைலத்துல் கத்ரில் இறக்கணும் இந்த மாதிரி சில வசனங்களை உரிய முறையில் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மொத்த குரானு லைலத்துல் கத்ரில் வந்துச்சுன்ற மாதிரி விளங்கிக்கிடுவாங்கல்ல. அப்படி விளங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சில இடங்களில் அல்லாஹ் அதையும் தெளிவுபடுத்திடுறான். எப்படி தெளிவுபடுத்துகிறான்னு கேட்டால், இந்த குரானை வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா இந்த வசனம் வந்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு வியப்பாக இருக்குது. யாருக்கு, காஃபிர்களுக்கு. ரசூலுல்லாஹ் எதிர்க்கிற மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஓ காலல்லதீன கஃபரு, இது 25வது சூராவில் 32வது வசனம், நிராகரிப்பவர்கள் சொல்கிறார்கள், லவ்லான் நுஸ்ஸில அலைஹி, இவர் மீது இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல் குரானும் குரான் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, ஜும்லத்தன் வாஹிதத்தன், ஒரே தொகுப்பாக ஒரே மொத்தமாக இறக்கக்கூடாதா. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த அறுக்கு குரான் மொத்தமாக சொல், அம்புட்டையும் சொல், அம்புட்டையும் என்ன செய்ய ஒரே நேரத்தில் இறக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்குறாருன்னா என்ன அர்த்தம், அப்படி இறக்கலன்னு அர்த்தம். இந்த கேள்வி எதனால் வருது, குரான் வந்து இப்படி மொத்தமாக இப்படி கொடுத்துருந்தா மொத்தமாக இறக்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஒன்று, 10 நாளைக்கு ஒன்று, 1 மாதத்துக்கு ஒன்றுன்னு சொல்லும் பொழுது தான் என்னப்போ நினச்சி நினச்சி குரான்ங்கிற மொத்தமாக சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தமாக இறக்கக்கூடாதா என்றவங்க கேட்டார்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதிலிருந்து என்ன விளங்கிக்கிறன்னு, குரான் வந்து
மொத்தமாக வரலை. நம்ம 23 வருஷம் இறங்கினுச்சுன்னு நம்ம தெரிஞ்சு தான் வச்சுருக்குறோம். அது ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை வேறு ஒன்றும் இல்லை. 23 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துச்சிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்கேஜி தான். ஆனால் அதை எதை வச்சு இப்படி சொன்னீங்கன்னு உங்களுக்கு கேட்பாங்கல்ல மக்கள், எதை வச்சு இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. இப்போ தெரிஞ்ச விஷயந்தான், அது ஆதாரத்தோடு தெரிய போகிறோம், அவ்வளோதான். இந்த இப்போ தெரிகிறது. அப்போ காபியர்கள் கேட்குறாங்க, லவ்லா நுசில் அலைஹி, அலைஹின்னா இவர், இவர்னா முகமது, இவர் மீது அல் குரான், குரான் அருளப்படக்கூடாதா? ஜும்லத்தன், தொகுப்பாக, வாஹிதத்தன், ஒரே தொகுப்பாக, ஒரே தொகுப்பாகனா மொத்தமாக, மொத்தமாக அருளப்படக்கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்போ மொத்தமாக அருளப்படலை, அருளப்பட்டு இருந்தால் அப்படி கேட்க மாட்டான்ல, அருளப்படலை. அப்போ குரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டுச்சு, என்ன ஆதாரம் வச்சுக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் ஆதாரம் சொல்லணும்ல, இல்லை அப்படித்தான், இப்படி தான் பழக்கம், அப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் ஆதாரத்தை காட்டணும், அது குரான்லேருந்து காட்டணும், அல்லது ஹதீஸ்லேருந்து காட்டணும். அப்போ குரான்லேருந்து காட்டுறது என்ன, இந்த வசனம் ஒன்று போதும். இதை சொல்லிவிட்டு கதாளிக்க, இப்படித்தான், எப்படித்தான், எப்படி இறக்கிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படித்தான் இறக்கப்படும். அதாவது சிறிது சிறிதாகத்தான் இறக்கப்படும், நேரத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றவாறு தான் இறக்கப்படும். கதாளிக்க ஏன் என்று கேட்டால், லினு சப்பித்த ஃபிஹி புஃபாதக, உமது உள்ளத்தை இதன் மூலம் உறுதிப்படுத்துவதற்காக. ஒட்டு மொத்தமாக அள்ளி போட்டால் ஆழமாக உள்ளத்தில் பதியாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒன்று வரும்போது உள்ளே போய் ஆழமாக பதிஞ்சு ஸ்ட்ராங்காக உள்ள உறுதியாயிரும். இப்படி மொத்தமாக 23 வருஷம் 314 சூறாவாகி போட்டோம்னா அது வந்து ஆழமாக பதியாது என்பதற்காக வேண்டி, உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி இணைஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியிருக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் வந்து 25-32 வசனத்தில் சொல்கிறான். அப்போ வந்து இதிலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டால், குரான் வந்து ஒரே நேரத்தில் அருளப்படலை. அவர் வந்தார் குரானை கொண்டாந்து சொன்னார்னா இதுதான் குரான் மொத்தமாக சொல்லிட்டு போகலை. 23 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுன்னு விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த குரானை பொறுத்த வரைக்கும் இது முதல் சொல்லியாச்சு. அதாவது குரான் வந்து உலா தாஜல் பில் குரானி, இந்த குரான் விஷயத்தில் அவசரப்படாத, மின் கபலி அங்கே குலா இலக்கிய வஹிஹு, வஹி பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி நீ அவசரப்படாத, முழுசாக கேட்டுட்டு ஓது, அல்ஹம்துன்னு ஆரம்பிச்சு நீ சேர்ந்து ஓதிராத, அவசரப்படாதேன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறான். இது வந்து முதல் சொன்னதனுடைய தொடர்ச்சி. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஒரு வசனம் 17வது அத்தியாயம் 106, இதில் எல்லாம் என்ன செய்கிறான்னா குரானை பிரித்து பிரித்து தான் அனுப்பணும். ஒரு நேரத்தில் குரான் அருளப்பட்டுச்சுன்ற ஒரு கருத்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி கருத்து உள்ளவங்களுக்கு நீங்கள் நம்ம நடைமுறையில் யாரும் அப்படி நம்பலை. எல்லாருமே 23 வருஷங்கிறது அனைத்து தரப்பினரும் சாதாரணமாக அறிஞ்சு வச்சுக்கிற ஒரு உண்மை தான். ஆனாலும் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இன்னொரு ஆதாரம். இப்போ குர்ஆனன், ஒரு குர்ஆனை இறக்கியிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், ஃபரக்கன் ஆகு, ஃபரக்கன்னா வந்து பிரித்து பிரித்து அனுப்புறது, பிரித்து பிரித்து. எதுக்கு அவனே இல்லை, தக்கரவு அலன்னாசி, மக்களுக்கு இதனை ஓதி காட்டுவதற்காக வேண்டி. அலா முக்குசின், முக்குசுன்னா ஒரு இடைவெளி விட்டு, ஒரு இடைவெளி விட்டு அவகாசம் கொடுத்து மக்களுக்கு ஓதி காட்டுவதற்காக பிரித்து பிரித்து இந்த குரானை இறக்கியிருக்கிறோம். இந்த குரானை உனக்கு தந்தது அல்ஹம்துலேருந்து ஆரம்பித்து அன்னாசுன்னு ஒரே டைமில் ஒரு மூச்சில் உனக்கு தரல, பிரித்து பிரித்து தந்திருக்கிறோம். எதுக்காக வேண்டி, மக்களுக்கு அவகாசம் கொடுத்து கொடுத்து நீ ஓதணும் என்பதற்காக வேண்டி இதை செஞ்சுருக்கிறோம். அப்போ மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேரணும்னு தான் அல்லாஹ்வுடைய விருப்பம். கடைசியாக மொத்த குரான் வந்துடும். அந்த மாதிரி தான் இறக்கிருக்கோம். இந்த 17:106 என்ன செய்யணும், நீங்கள் ஒரே நேரத்தில் அருளப்படலை என்பதற்கு ஆதாரமாக வச்சுக்கணும். மொத்தமாக அருளப்படக்கூடாதான்னு கேட்குறான்ல, அதையும் வச்சுக்கிறேன். இப்படி தான் இறக்கணும்னு நல்லா சொல்கிறான்ல, இதையும் ஆதாரமாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குரான் வந்து இதெல்லாம் ஒன்று ஆச்சரியமாக இருக்கு, ஆனால் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்கிற மாதிரியே இருக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கேன். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு பேரில் குரானை வந்து அல்லாஹ் எழுதி தான் கொடுத்தான், புத்தகமாக கொடுத்தான். அதை வந்து ரசூல்லா வந்து அவங்க அதை எடுத்து வாசிக்க தெரியும்லாம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குரானை வந்து ஜிப்ரீல் தான் கொண்டு வந்தாருங்கிறது மாற்ற முடியாது. ஆனால் ஜிப்ரீல் எப்படி கொண்டு வந்தாராம், பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்றும் இல்லை எழுதி இந்தா, அப்படி மூசா நபிக்கெலாம் கொடுக்க தானே செஞ்சான். மூசா நபிக்கு வந்து எழுதியே கத்தப்பனா ஃபில் அல்வாஹி,
பலகை ஏடுகளில் எழுதி கொடுத்தோங்கிறோம். அதை வந்து தௌராத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி தான் குரானும் கொடுக்கப்பட்ட மாதிரி என்ன செய்கிறாங்க, சில பேர் ஒரு வாதத்தை வைத்து மக்களை குழப்பிகிட்டு இருக்கிறாங்க சின்ன நம்பரில். அதனால் அடுத்து நீங்கள் விளங்கிறீங்கன்னா, அந்த குரான் வந்து ஜிப்ரீல் மூலமாக வந்தது, இந்த பல வகையில் அது வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது என்ன மாதிரி வரும் என்று கேட்டால், அதில் பேப்பராக எழுத்து வடிவமாக வராது, எழுத்துக்கு வடிவில் அந்த குரான் என்ன செய்யலை, அருளப்படவில்லை என்பது குரான் குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடுத்த விஷயம். அது குறித்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.